ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் எஃபிசியன். இது வந்து ஒரே பொருளை குறிக்கின்ற சொற்கள், அதுதான் பார்க்க போகின்றோம். இப்போ வந்து அன்பு என்பதை குறிக்கின்ற ஒத்த கருத்து சொற்கள், அதே பொருளை தருகின்ற ஏனைய சொற்கள். அன்பு, நேசம், பதிவு, இரக்கம், பிரியம், இதெல்லாமே வந்து அன்பை குறிக்கின்ற ஏனைய சொற்கள். அப்போ அன்பு என்பது நேசம், பரிவு, இரக்கம், பிரியம். அழகு, அழகு என்றால் என்ன? வனப்பு, எழில், சுந்தரம், வடிவு. அப்போ அழகு என்பதை குறிக்கின்ற ஏனைய சொற்கள் வனப்பு, எழில், சுந்தரம், வடிவு. அடுத்தது அரசன். அரசன் என்பவன் யார்? மன்னன், வேந்தன், புரவலன். கோ புரவலன் என்பதனுடைய எதிர்கருத்தை சொல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடவலன். இறந்து பொருட்களை பருபவன் இடவலன். பொருட்கள் அளிக்கின்ற இந்த மன்னன் யார்? புரவலன். அப்போ அரசன் என்பதனுடைய ஒத்தகருத்து சொற்கள் மன்னன், வேந்தன், புரவலன், கோ. அடுத்தது அகிம்சை. அகிம்சை என்றால் என்ன? துன்புறுத்தாமை. மீனவரோட மையா துன்புறுத்தாமை, இன்னல் செய்யாமை, இதுதான் வந்து அகிம்சை. அறிவுரை அப்படின்னு சொன்னால் என்ன? புத்திமதி. ஒரு ஆளுக்கு அறிவுரை கூறுதல் என்று சொன்னால் புத்திமதி சொல்லுதல். நல்லுரை, உபதேசம், இவை எல்லாமே வந்து அறிவுரையை குறிக்கும் இதர சொற்கள். அறிவுரை, புத்திமதி, நல்லுரை, உபதேசம். அடுத்தது உண்மை. உண்மை கூறுதல் என்று சொன்னால் என்ன? உண்மை என்பதனுடைய ஒத்தகருத்து சொற்கள் மெய், சத்தியம், வாய்மை. சரியோ? அப்போ உண்மை என்றால் என்ன? மெய், மெய், சத்தியம், வாய்மை, இவையெல்லாம் உண்மையை குறிக்கின்ற ஏனைய சொற்கள். அடி, அடி பணிதல் என்றால் என்ன? பாதம். அடி என்றால் பாதம். தாழ் பணிதல், தாழ், பாதம், அடி, மற்றது கால், இவை எல்லாமே வந்து ஒரே பொருளை தருகின்ற சொற்கள். அடுத்தது அறிவு. அறிவு என்பது வந்து உணர்வு. அறிவு, உணர்வு, ஞானம், மதி. மதி வந்து வேறொரு சொல், வேறொரு சொல்னு சொல்லி ஞானம் மதி கிடையாது. ஞானம் என்பதும் அறிவுதான், மதி என்பதும் அறிவுதான். விவேகம், புத்தி, இவை அனைத்தையும் அறிவை குறிக்கின்ற ஏனைய சொற்கள். அப்போ ஞானம், மதி, விவேகம், புத்தி. இரவு, இரவு என்று சொன்னால் என்ன? அல்லும் பகலும் என்றதில் வார அல் என்பது வந்து இரவு. இராத்திரி, கங்குல், நிசி, இருட்டு. நடுநிசி என்ன? நடுச்சாமம். அவ நிசி என்றால் இரவு. இவை எல்லாமே வந்து இரவை குறிக்கின்ற ஏனைய சொற்கள். உதிரம், உதிரம் சொன்னால் என்ன? இரத்தம். உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டும் சொன்னால் என்ன? உதிரம் என்பது இரத்தம். குருதி, இரத்தம் என்னென்ன? சிவப்பு, செந்நீர். அப்போ இரத்தம், குருதி, செந்நீர், இவையெல்லாம் உதிரத்தை குறிக்கும் ஏனைய சொற்கள். ஊழியம், ஊழியம் சொன்னால் ஊழியம் செய்தல், தொண்டு செய்தல். தொண்டண்டா பணி, சேவை, வேலை, அனைத்தும் வந்து ஊழியத்தை குறிக்கும். ஊழியம் என்றால் தொண்டு, பணி, சேவை, வேலை. அடுத்தது உணவு. உணவு என்றால் ஊன், ஊன் அவன் வந்து ஊன் ரெண்டு சுழி இன்னா வந்து இறைச்சியை குறிக்கும். இது மூன்று சுழி. அப்போ உணவுல மூன்று சுழி, ஊனுக்கும் மூன்று சுழி என்று நினைவில் கொள்ளலாம்.
ஆகாரம், உண்டி, அடிசில் எல்லாமே வந்து உணவை குறிக்கின்ற இனிய சொற்கள். அப்போ உணவு என்பது ஊன், ஆகாரம், அடிசில், உண்டி. அடுத்தது ஊதியம். ஊதியம் வழங்குதல் சொன்னால் சம்பளம், கூலி, இலாபம், ஆதாயம் எல்லாமே வந்து என்ன? ஊதியம். அடுத்தது ஒளி. ஒளியில் வந்து கொம்பளவிழி, அது மாதிரி வெளிச்சத்திலும் கொம்பளவிழி. அப்போ ஒளி என்பது வெளிச்சம், ஒலி என்றா பாம்புலான அந்த லி வந்து சத்தம். சுடர், ஒளி என்றால் வெளிச்சம், சுடர், கதிர், பிரகாசம் இவை அனைத்தும் ஒளியை குறிக்கும் சொற்கள். அடுத்தது குழந்தை, மகவு, சிசு, பிள்ளை, மழலை. அப்போ குழந்தை என்று சொன்னால் மகவு, சிசு, பிள்ளை, மழலை. அடுத்தது காற்று. காற்று என்பது வழி, மாறுதம், தென்றல் இவையெல்லாம் காற்றை குறிக்கும். வழி, மாறுதம், தென்றல். கேடு, கேடு விளைவித்தலன்னு சொன்னால் நாசம், நாசம், அழிவு, சேதம், சிதைவு அனைத்தும் கேடு. தரித்தல், அப்போ ஒரு ஆபரணம் தரித்தல்னு சொன்னால் ஆபரணத்தை அணிதல், பூ தரித்தல், பூ சூடுதல். அடுத்தது புனைதல், அலங்கரித்தல் எல்லாம் தரித்தல். ஆதி என்றால் என்ன? தொடக்கம். ஆதியும் அந்தமும், அந்தமன் சொன்னால் முடிவு. அப்போ ஆதி, முதல், ஆரம்பம், தொடக்கம் அனைத்தும் வந்து ஆதி. ஆதி என்றால் முதல், ஆரம்பம், தொடக்கம். அடுத்தது குடித்தல், ஒன்றை பானம் ஒன்றை குடித்தல் என்றால் அருந்துதல், பருகுதல் இவை அனைத்தும் வந்து குடித்தல். சரியா? மிச்சத்தை வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பிரயோசனமாக இருந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணி விடுங்கள்.